புத்தக பந்தரை புத்தக பந்தரை புத்தக பந்தரை புத்தக பந்தரை. வணக்கம் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த புத்தகங்களை வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவரை நாங்கள் பரிந்துரைச்ச புத்தகம்லாம் எங்கே வாங்கலாம், மோர் மார்க்கெட்டில் வாங்கலாமா, எக்மோரில் வாங்கலாமா, சென்டரில் வாங்கலாமா, இல்லை அமேசானில் வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாரி, அதை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புக்ஸ் எதுவுமே இல்லை. இது வந்து வாட் இஃப் இந்த மாதிரி ஒரு புக்கு இருந்தால், ஒரு இமேஜினரியாக இந்த மாதிரி ஒரு புக் இருந்தால் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. இந்த புக்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எப்போ கல்யாணம், நண்பர் மூப்பா அவர்கள் எழுதிய எப்போ கல்யாணங்கிற புத்தகம் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் எதை பற்றி பேசுதுன்னா, அட்லீஸ்ட் வந்து 20-21 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எப்போ கல்யாணம்னு யாராவது ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ பக்கத்து வீட்டு பூமரங்குள்ள ஆன்ட்டியோ, இல்லை வந்து காசி பேசுகிற சித்தப்பாவோ சித்தியோ, இல்லை வந்து உறவினர்களோ பக்கத்தில் இருக்கவங்களோ, ஒன்று விட்டு சித்தப்பா ரெண்டு விட்டு பெரியப்பா, அந்த மாதிரி நிறைய பேர் எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு வீட்டுக்கு வரப்போதும் சரி, வேற ஒரு கல்யாணத்துக்கு போகிறப்போதும் சரி, வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறப்போதும் சரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்பா அம்மாட்டையோ இல்லை நம்மள்கிட்டயோ கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதை தான் மூப்பவர்கள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்குறவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்கலான்னா, திருப்பி எப்போ கல்யாணம்னு சொன்னால் ஏன் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஏதாவது வேலைகளை பார்க்க போகிறீங்களா, தோரணம் கட்ட போகிறீங்களா, பத்திரிக்கை வைக்க போகிறீங்களா, பந்தியில் பரிமாற போகிறீங்களா, இல்லை கல்யாணத்தோட பட்ஜெட் என்னன்னு கேட்டு அதுலேருந்து ஏதாவது காசு கீஸ் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து பேசுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, எப்போ கல்யாணம், ஏன் கல்யாணம் டிலே ஆகுது, இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஏன் கல்யாணம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே டிலே ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ ஏதோ ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருக்கோ, அவங்க உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இப்படி ஒரு பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வந்து ஒரு பூஜைகள்லாம் பண்ணால் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம், அதை பற்றியும் இந்த புத்தகம் பேசுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ அந்த பையன் லவ் பண்ணுறான், இல்லை இந்த பொண்ணு லவ் பண்ணுது, ஏற்கனவே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, அதனால தான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க பண்ணுறாங்க, அதனால தான் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அந்த பையனோ பொண்ணோ வெளிநாட்டில் இருந்தால் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி இந்த பையனு கல்யாணம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி இந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, அங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பலவிதமான அவங்களுக்கு வந்த மனசில் தோன்றதெல்லாம் பேசுகிறத வந்து இந்த புத்தகம் வந்து டீட்டெயிலாக விவரிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னால் அந்த பையனோ பொண்ணோ வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா அம்மா வந்து அந்த பையனையும் பொண்ணையும் சம்பாதிக்க விட்டுட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெத்த பிள்ளையோ சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேலை இருக்குது, வாழ்க்கையில் நீங்கள் என்ன ப்ரோக்ரஸ் ஆகலாம் அப்படின்னு பற்றி யோசிங்க அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து பேசுது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏ உன் கூட சேர்ந்தவன்லாம் உன் கூட படித்தவன்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், என் கூட 12th படித்தவனுக்கு ஆல்ரெடி அப்போவே கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ வந்து ஒரு 10 குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் படித்தேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, ஏன் உங்கள் கூட பிறந்தவங்கலாம் வந்து செத்து போய் 5 ஆச்சு அப்படின்னு திருப்பி யாராவது கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த புத்தகம் பேசுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்காம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன கேளுங்கன்னா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, அடுத்து என்ன பிளானு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது வந்தாலே உங்களை வந்து நல்லபடியாக அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் பேசுது. எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்காம உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ தயவுசெய்து அதை பார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் பேசுது. ஒரு அப்பா அம்மாவோ கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களோ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, கல்யாணம் டிலே ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களோட சுய விருப்பம் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் பேசுது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் யாராவது உங்கள்கிட்ட எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு கேட்டால் உங்களால் டைரெக்டாக பதில் சொல்ல முடியலன்னா இந்த வீடியோவை அவங்கள்ட்ட போட்டு காமிங்க. கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டிய புத்தகம் மூப்பா அவர்கள் எழுதிய எப்போ கல்யாணம். நன்றி, வணக்கம். புத்தக பந்தரை புத்தக பந்தரை.